ரட்சிப்பிற்கும் கிருபைக்கும் என்ன சம்பந்தம்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு உண்மை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது தகுதி இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் காண்பித்த மிகப்பெரிய ஒரு ஈவு, தயவு, அன்பு, இரக்கம். இது முற்றிலுமாக தகுதியின் அடிப்படையில் அல்ல, இது கிரியையினால் உண்டானதல்ல என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் ரட்சிப்புக்கு எந்த விதமான கிரியை என்பது இல்லை, நூற்றுக்கு நூறு ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்ல முடியும். இதில் ஒருவேளை 0.001 என்னுடைய பங்களிப்பு இருக்கிறதா? இல்லை. ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க கிருபையினால், அது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. தேவன் கொடுக்கிற ஈவு என்பதாக வேதமானது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பில் மனிதனுடைய பங்களிப்பு என்பது இல்லை. இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கத்தினால், கிருபையினால் அவர் செய்கிற காரியம். ஆகவே நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்பதையே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இவர் ரட்சிப்பு முழுக்க முழுக்க கிருபை, கிருபையின் அடிப்படையில் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஈவு. நன்றி.